விஜய் நடித்த காதல் படங்களில் காதலுக்கு மரியாதை படத்துக்கு பின்னர் மிக முக்கியமான படம் துள்ளாத மனமும் துள்ளும். விஜய் சிம்ரன் நடித்த இந்த படம்தான் எழில் இயக்கிய முதல் படம். தமிழ் சினிமாவின் தலைசிறந்த காதல் படங்களில் துள்ளாத மனமும் துள்ளும் படத்துக்கு ஒரு தனி இடம் உண்டு. விஜய்க்கு இது 21வது படம். இந்த படத்தின் மூலமாகத்தான் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஓபனிங் வேல்யூவே உருவானது. மேலும் விஜய் படங்களுக்கு மினிமம் கேரண்டி தரலாம் என்கிற நிலையும் இந்த படத்திலிருந்துதான் ஆரம்பமானது. துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் நடிகை சிம்ரன் கல்லூரி மாணவியாக மாவட்ட ஆட்சியராக நடித்தது மட்டுமின்றி ஒரு கவிஞராகவும் நடித்திருக்கிறார். சிட்டி லைட்ஸ் என்னும் சார்லி சாப்ளின் படத்தின் பாதிப்பில் உருவான திரைப்படம்தான் துள்ளாத மனமும் துள்ளும். 1999 தமிழக அரசின் 2வது சிறந்த படத்துக்கான விருது துள்ளாத மனமும் துள்ளும் படத்துக்கு கிடைத்தது. மேலும் MGR விருதினை நடிகர் விஜயும் சிறந்த நடிகைக்கான விருதினை சிம்ரனும் பெற்றுக் கொண்டார்கள். துள்ளாத மனமும் துள்ளும் படம் அந்த வருடத்தின் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்களுள் ஒன்று. இந்த படத்துக்கு கிடைத்த அதீத வரவேற்பால் 5 மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. கேரளாவில் நடிகர் விஜய்க்கு தனி மார்க்கெட் ஏற்பட அடித்தளமிட்டு கொடுத்த திரைப்படமே இந்த படம்தான். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னிசை பாடிவரும் பாடல் அந்த வருடத்தின் சூப்பர் டூப்பர் ஹிட். மேகமாய் வந்து போகிறேன் பாடலை மட்டும் விஜயன் என்பவர் எழுதியிருந்தார். வைரமுத்து SA ராஜ்குமார் காம்போவில் மற்ற பாடல்கள் புகழடைந்து படத்தின் வெற்றிக்கு பக்கபலமாயிருந்தன. இந்த படத்தை பற்றிய சில தகவல்களையும் இயக்குனர் எழிலிடம் அவரது முதல் பட அனுபவம் எப்படி இருந்தது என்பதையும் தெரிந்து கொண்டோம். சார்லி சாப்ளினோட சிட்டி லைட்ஸ் படம் தான் துள்ளாத மனமும் துள்ளும் படத்துக்கு இன்ஸ்பிரேஷன். சார்லி சாப்ளின் படம் அப்படிங்கறதால இது வடிவேலுவுக்கு தான் பண்ண, அதுக்கப்புறமா முரளி சாருக்கு ஏத்த மாதிரி மாத்தின. 50 தயாரிப்பாளர்கள் கிட்டையாவது இந்த கதையை சொல்லிருப்பேன். வடிவேலு சினிமாவுக்கு வந்த காலத்திலிருந்தே எனக்கு அவரை நல்லா தெரியும். ஒரு நாள் சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கும் போது இந்த கதையை அவர்கிட்ட நான் சொன்னேன். அவருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறமா வடிவேலுவும் நானும் நிறைய தயாரிப்பாளர்களை பார்த்தோம். வடிவேலு ஹீரோ அப்படின்னு சொன்ன உடனேயே துரத்தி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா முரளி சாருக்கு ஏத்த மாதிரி மாத்தினேன். அவருக்கும் கதை பிடிச்சு போச்சு. ஆனா வடிவேலு மாதிரி அவருக்கும் தயாரிப்பாளர்கள் கிடைக்காம போயிட்டாங்க. இந்த கதையை விஜய்க்கு முன்னாடியே RP சௌத்ரி சார் கிட்ட தான் சொன்னேன். இந்த கதையை சொல்லும் போதே கதையோட ஜீவனை சரியா புரிஞ்சுகிட்டாரு. விஜய் கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு என்ன அனுப்பிச்சு வச்சாரு. விஜய் ஸ்கிரிப்ட் முழுசா கேட்டுட்டு ஒரு நிமிஷம் சைலண்டா இருந்தாரு. அப்புறமா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் கிளம்பி வந்துட்டேன். மறுநாள் நானும் சௌத்ரி சாரும் விஜய பாக்க போனோம். விஜய் என்கிட்ட வந்து கதை ரொம்ப நல்லா இருக்கு சார், கதையை கேட்டதும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் விஜய்க்கு ஏத்த மாதிரி படத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தோம். முதல்ல அந்த படத்துல ஆக்ஷன் பிளாக்கே கிடையாது. விஜய்க்காக 2 ஆக்ஷன் பிளாக் வச்சேன். வடிவேலுவுக்கு கதை சொல்லும் போது இந்த படத்துல பாட்டே கிடையாது. விஜய் படம் அப்படிங்கறதுனால நல்ல நல்ல பாடல்களை வச்சோம். முதல்ல ஹீரோவோட கேரக்டர் பெயிண்டரா தான் இருந்தது. அதுக்கப்புறமா அதை பாடகரா மாத்திட்டேன். இது எல்லாம் இல்லாம கமர்ஷியலா சில மாற்றங்களும் நாங்க செஞ்சோம். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்த படத்துக்கு ரசிகர்கள் கொடுக்கிற வரவேற்பை பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கும். கடவுளோட அருளால நான் என்னுடைய முதல் படத்திலேயே டபுள் செஞ்சுரி அடிச்சேன். 10 வருஷமா நமக்கு சினிமாவில ஒரு இடம் கிடைக்கலையேன்னு விரக்தியில் இருந்தப்போ எனக்கு நம்பிக்கை கொடுத்ததே இந்த ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்டும் ஒரு சரியான ஹீரோ, தயாரிப்பாளர், மியூசிக் டைரக்டர் கிட்ட போய் சேர்ந்ததால தான் இவ்ளோ பெரிய ஹிட் ஆச்சு. ஒரு படைப்பை சரியா செஞ்சா காலம் கடந்து நிக்கும். அதே மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சும் இந்த படத்தை மக்கள் கொண்டாடுறத பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு என்றதோடு முடித்துக் கொண்டார். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.